வண்டி 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி சாப்பிட்றவங்களாம் சாப்பிடுவாங்க. ஏங்க வண்டி நிற்குதுங்க, ஒருவேளை ஏங்க எங்கன்னு கூப்பிட்றதுனால எந்திரிக்க மாட்டாங்களா? ஏங்க மலர், புறப்பட்டா மறுபடியும் நிப்பாட்ட முடியாதே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. மலர், 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 டீ சாப்பிடுறீங்களா? மலர், 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 ஏங்க 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 எழுந்துடுங்க. ஏங்க ஏங்க ஏறுங்க ஏறுங்க, பஸ் கிளம்ப போகுது. ஐயோ, பஸ் எடுக்க போறாங்க போல இருக்கு. ஏங்க மலர், ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. மலர், பஸ் புறப்பட்டுருச்சு, இனி அவ்வளவுதான். ஏங்க பஸ் என்ன சொல்றீங்களா? ஏசி காத்துல தலை வலிக்குது, ஒரு டீ சாப்பிடணும். டீயா? என்னாச்சுங்க? இப்பதாங்க பஸ் நின்னு மறுபடியும் புறப்பட்டுச்சு. பஸ் நின்னுச்சா? எங்க எழுப்பிருக்கலாம்ல? எழுப்புறதா? எங்க காம நேரமா உங்களை எழுப்புறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தேன், நீங்க எந்திரிக்கவே இல்ல. ஐயோ, நல்லா தூங்கிட்டனா? டீ கிடைக்காதா? அப்படி சொல்ல முடியாது, வாங்க நான் பாத்துக்கிறேன். அப்போ திரும்பவும் பஸ் நிறுத்துவாங்களா? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்க. வாங்க. நிப்பாட்ட முடியுமாண்ணே, டீ சாப்பிடணும். வாங்க சார், உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? தினமும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் எங்க இருந்தா வரீங்களோ? பஸ்ஸை நிப்பாட்டும் போது உங்களுக்கு டீ சாப்பிடணும்னு தோணாதா? உங்களுக்குன்னு ஸ்பெஷலா வண்டி நிப்பாட்டணுமா? வண்டி நிற்கும் போது அப்படி என்னதான் சார் பண்ணிட்டு இருந்தீங்க? தெரியாம தான் கேக்குற, என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒவ்வொருத்தருக்கா நிப்பாட்டினா நாளைக்கு ஊர்பி சேர முடியுமா? சும்மா வந்து வண்டி நிப்பாட்ட சொல்றீங்க, எங்க கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நிப்பாட்டிருந்தோம்ல, அப்ப இருந்து போக வேண்டியதானே? டீ குடிக்கணுமா? டீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, போங்க சார், போய் படுங்க. இங்க பரவாயில்லைங்க, வாங்க. ஒரு நிமிஷம், வண்டியை நிப்பாட்டவே முடியாதா? முடியாது சார்.
நிப்பாட்டலாமா இல்ல? நிப்பாட்டலாமே, தாராளமா நிப்பாட்டலாம் சார். நீங்க சொன்ன வண்டி நிக்காம இருக்குமா? வண்டி நில்லுன்னா நிக்கும், போனா போகும். வண்டி ஹோல்ட் ஆன். பஸ்ல இருந்த ஏசியை விட இந்த ஏசி ஜாஸ்தியா இருக்கு. நல்லவேளை பஸ் நிப்பாட்டினீங்க, இல்லனா தலைவலி சமாளிச்சிருக்கவே முடியாது. ஏங்க, அதனால தான் நிப்பாட்டினேன். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, குடிங்க. இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல இப்படி பஸ் நிப்பாட்டுற இடத்துல தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க முடியும். ஏங்க, எதாவது சாப்பிடுறீங்களா? லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல, காலையில சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? எதாவது சாப்பிடுங்க. அண்ணா, சாப்பிட என்ன இருக்கு? தோசை இருக்கு சார். ஆ, ரெண்டு தோசை கொடுங்க. அதுல எதுவும் வேணாங்க, பஸ் எடுக்கணும்னு அவசரப்படுத்துவாங்க, அப்புறம் சங்கடமா இருக்கும். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சார் தோசை. ஆம்லெட் ஆப் பாயில் ஏதாவது வேணுங்களா? ஐயோ, அதுல எதுவும் வேணா. சரிம்மா. ஒரு அஞ்சு நிமிஷம். அப்பவே வேணான்னு சொன்னேன். என்னங்க நீங்க பசியோட எப்படி டிராவல் பண்ணுவீங்க? முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க.
ஹோலி ஃபாதர் கிறிஸ்டபர். பாட்டு கேட்டுட்டு தான் சரி, நீங்க கேளுங்க. வெல்கம் சார். மதுரையில் இருந்து வரோம். தங்கராசங்கிற பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஒன் செகண்ட் சார், செக் பண்ணி சொல்கிறேன். எஸ் சார், புக் ஆயிருக்கு. ரூம் நம்பர் 102. இந்தாங்க சார். ரெண்டு ரூம் புக் பண்ணலையா? இல்லை சார், அந்த நேமில் ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஆ, அப்போ இன்னொரு ரூம் தாங்க. சாரி சார், வேறு ரூம் அவைலபிள் இல்லை. எல்லா ரூமும் புக் ஆகிடுச்சு. என்னங்க, என்னாச்சு? ரூம் இல்லையா? இல்லைங்க, ரூம் இருக்கு. அப்புறம் என்ன? தங்கராஸ் மாமா நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்காரு. அதான் வேற ரூம்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லைன்னு சொல்றாரு. என்ன புக் ஆயிடுச்சு சொல்றாரு. வெளியில போய் வேற ஏதாவது ஹோட்டல்ல ரூம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைங்க, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வெளியில போய் ரூம் புக் பண்ணி எக்ஸாம் கிளம்பி போறதுக்குள்ள இன்னும் டைம் ஆயிடும். அதுக்கு இங்கேயே குளிச்சுட்டு கிளம்பிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். ஆ, ரூம் எங்கே இருக்கு? இந்த பக்கம் ரைட் சார். இந்த பக்கமா? ஆமாம் சார். வாங்க. நான் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறேன். சரிங்க, அப்ப நான் கீழே வெயிட் பண்றேன். இல்ல இல்ல, நீங்க இங்கேயே இருங்க. ஏன்னா ரூம்ல தனியா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். சரிங்க. டீ காஃபி ஏதாவது சொல்லணுமா? இல்லங்க, வேண்டாம். ஐயோ, தூங்கிட்டாரே, இவரை எப்படி எழுப்புறது? ஏங்க ஏங்க ஏங்க, என்னங்க, எழுந்துருங்க, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏங்க ஏங்கன்னு கூப்பிடுறதுனால தான் எந்திரிக்க மாட்டுறாரோ?
ஒருவேளை பேர் சொல்லி கூப்பிட்டா எந்திரிச்சிருவாரோ? வெற்றி, 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 எந்திரிங்க வெற்றி, வெற்றி, வெற்றி எழுந்திருங்க. பேர் சொல்லி கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டாரே, என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? தண்ணி எடுத்து ஊத்தி பார்க்கலாமா? வேணாம் வேணாம், தட்டியே எழுப்பலாம். வெற்றி, வெற்றி எந்திரிங்க, வெற்றி எந்திரிங்க, வெற்றி. சாரிங்க, ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தேன், நீங்க எந்திரிக்கல அதான். ஐயோ பரவாயில்லைங்க, நைட்டு பஸ்ல சரியா தூங்கலையா, அதான் கொஞ்சம் அசந்துட்டேன். ஏன் தூங்கல? இல்லைங்க, பொதுவாகவே எனக்கு டிராவல தூக்கம் வராது, பஸ் வேற ஆடி ஆடி வந்ததா அதான் சரியா தூங்கல. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க? ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த பர்ஸ் மட்டும் உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறீங்களா? நான் வேஷ்டி கட்டி இருக்கேன், வைக்க முடியாது. கொடுங்க. எக்ஸாம் சென்டர் எங்கன்னு கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேங்க, இங்கதான் பக்கத்துல தான் இருக்கான். ஓகே, ஆட்டோல போயிடலாம் சொன்னாங்க. சரி, கிளம்பலாமா? அண்ணா, போற வழியில ஏதாவது கோயில் வந்தா நிப்பாட்டுங்க. சரிப்பா. எதுக்கு? முதன் முதல்ல எக்ஸாம் எழுத போறீங்க, க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியா வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். நேரம் இருக்குல்ல? இருக்கு. வெளியூர் தம்பி? ஆமாண்ணே. எப்படி கேக்குறீங்க? பேசுறதுலயே தெரியுதேப்பா. எந்த ஊர் தம்பி? நமக்கு மேலூர்ண்ணே. ஓ அப்படியா, நமக்கு விருதுநகர். சின்ன வயசுலயே வந்து சென்னையில செட்டில் ஆயிட்டேன், இப்ப சென்னை தான் எங்க ஊரு. சென்னை பிடிச்சிருக்கா? இன்னைக்கு காலையில தானே வந்து இறங்கணும், பிடிச்சிரும் நினைக்கிறேன். சரிப்பா. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சென்னை வரது? சின்ன வயசுல கோல்டன் பீச் போனது, அங்க சிரிக்காம ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான். தம்பி கோயில் வந்துருச்சு தம்பி. நிறுத்துங்க. அப்படி அண்ணா, வெயிட் பண்ணுங்க, வந்துடும். சரிப்பா. ஒரு அச்சனை தட்டு கொடுங்க. எவ்வளோங்க? 40 ரூபா. இந்தாங்க, வாங்க. சாமி
இவங்க எக்ஸாம் எழுத போறாங்க, அதுக்காக அர்ச்சனை பண்ணோம். பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மலர்விழி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். உங்க பேரு ராசி நட்சத்திரத்தையும் சொல்லுங்க. எக்ஸாம் அவங்க மட்டும்தான் எழுத போறாங்க. பரவாயில்ல, உங்க பேரு ராசியும் சொல்லுங்க. வெற்றிவேல், விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். உங்க ஃபுல் நேம் வெற்றிவேலா?